இந்த ஊர்களெல்லாம் இருந்தேன்னா டிஎன்பிஎல்லாம் போய் விளாட முடியுமாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, என்னாலலாம் வந்து டிஎன்பிஎல்லாம் ஆட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உழைப்பை மட்டுமே நம்பி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கிரிக்கெட் கிரிக்கெட்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஊரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, ஆனால் இனிமே இந்த ஊரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அங்கேருந்து ஒரு கிரிக்கெட்டர் உருவாகியிருக்காரு அப்படின்னு. கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இதை விட ஒரு கிளாட் நியூஸ் அப்படின்றது இருக்க சான்ஸே இல்லை. நம்மலாம் பார்த்து சிஎஸ்கேயில் டோனி ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து டோனி சென்னைக்கு வந்து நமக்கு ஆர்டர் பண்ணு நம்மலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நம்ம பக்கத்து ஊர்லேருந்து நம்ம கூட விளையாண்ட ஒரு சக பிளேயர் வந்து டிஎன்பிஎல் போய் ஆடுறது ரொம்பவே கௌரவமான பெருமையான விஷயம். ஆஹா, ஐபிஎல் இப்போ தான் முடிஞ்சது, டிஎன்பிஎல் வந்துருச்சு. டிஎன்பிஎல்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆட முடியும், வெளி ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் ஆட முடியாது. அப்படி இதில் உள்ள ஒரு பிளேயர் டிஎன்பிஎலுக்கு இந்த வருஷம் செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட நேமு இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ யார் அவர் அப்படின்றத பார்க்க போகிறோம். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்குவாக வந்து ஒரு பவுலராக அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி பக்கத்தில் கழுகுமலை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இவர். யார் இவர் அப்படின்றது பார்க்கலாம். ஹாய் வணக்கம், நான் தயாகர்ராஜகோபால். ஹாய் மைடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடிய வியூவர்ஸ். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கிரிக்கெட் ஆடுற பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வாரம் ஆனால் ரெண்டு நாள் ஒரு நாள் டென்னிஸ் பால் ஆடுற பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. டோர்னமெண்ட்ஸுக்காக விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு போராடி விளையாண்டு எப்படியாவது இந்த கப்படிக்கணும் அப்படின்ற பசங்க நிறைய இருக்காங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் நல்ல லெவல் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த கனவை வந்து அடைய முடியல. காரணம், ஃபெசிலிட்டி இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தோன்னா கரெக்டாக எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக எந்திரிச்சாலும் வந்து ப்ராக்டிஸ் வந்து சரியாக பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறப்போ அவர் தாங்கிட்ட உள்ள நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து மேலே போகிறாரு. அப்படி ஒருத்தர் தான் வந்து இன்னைக்கு கழுகுமலை அப்படின்ற ஊர், அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோவில்பட்டி பக்கத்தில் கழுகுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து கிளம்பி போய் இன்றைக்கி சென்னையில், அதாவது டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்கிறாங்களா, தமிழ்நாடு பிரீமியர் லீக், அதில் திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு. கேட்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் வந்து அஃபிஷியல் லிஸ்ட் வரணும், அவங்க அந்த கேம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை பற்றி போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ லேட்டாக வந்து இந்த வீடியோ போடுறோம். இவர் யார் அப்படின்னா, இவர் பேர் வந்து மனோஜ்குமார். ஸோ மனோஜ்குமார் வந்து கழுகுமலையை சேர்ந்தவர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையை சேர்ந்தவர். எனக்கு வந்து 2017 வருஷம் வந்து அறிமுகமானார். எப்படி அறிமுகமானார்னா, ஒரு மேன் ஆஃப் தி சீரீஸ் வந்து அவர் வாங்குறாரு. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அந்த சீரீஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு, ஒரு மேட்ச் சூப்பராக வின் பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் வந்து கண் கூட பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடியில் வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் ரமேஷ் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்கு வந்து ஆடுறாரு. ஸோ அந்த டீம்லையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி லீக் வந்து ஆடுறதுக்கான சான்ஸு எனக்கும் அவருக்கும் ஒரே டீமில் கிடச்சிது. அப்போ தான் வந்து எனக்கு மனோஜ்குமாரை பற்றி என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. யார் இந்த பையன், என்ன பண்ணுறான், என்ன படிச்சிருக்கான், எப்படிலாம் பண்ணுறான், என்ன இவனோட எண்ணங்கள் இருக்குது அப்படின்லாம் வந்து நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். நானும் அவரும் பார்த்திங்கன்னா கெனத் வார்டு அப்படின்ற ஒரு கோச் இருக்கார் சென்னையில். ஸோ பிஎஸ்என்எல் டீமை வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். 4th டிவிஷனில் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த டீமில் வந்து ஆடினோம். அப்போ வந்து மனோஜ்குமார் வந்து செம்ம செம்ம பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிருக்காரு. ஒரு 40 பால்ஸை 70 ரன்ஸ் அடிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு 50 பால்ஸை 90 ரன்ஸ் அடிக்கிறது, அப்புறம் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறது, ஃபீல்டிங் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அவர் வேறு டீமுக்கு சேஞ்ச் ஆகி இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் சிசி நினைக்கிறேன், 3rd டிவிஷனில் அந்த டீமுக்கு தான் ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருக்காரு. போன மாதம் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரிய வரப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து சொன்னார் ஆமண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறத்துலேருந்து நான் எப்படா இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், யாருக்கெல்லாம் வந்து தான் மனசில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவங்கள மனசில் என்னாலலாம் டிஎன்பிஎல் ஆட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மனோஜ்குமார் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் இவர் தான் அந்த பயோனியர். இவர் மட்டும் இல்லை, இன்னொரு பிளேயரும் சர்ப்ரைஸாக காத்துட்ருக்காரு. அடுத்த வீடியோவில் அவர் தான் வருவார். ஸோ மனோஜ்குமார் வந்து நேற்று வந்து அந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது டிண்டுக்கல் டிராகன்ஸோட கேம்ப் சென்னை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்து பத்ரிநாத் வந்து அந்த டீமில் உள்ள எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நிறைய பிளானிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே டீமில் தான் மணிபாரதி அப்படின்ற ஒருத்தரும் விளாண்டுட்டுருக்காரு. ஸோ அவரை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்.
இந்த மனோஜ்குமார் கடந்து வந்த பாதை அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப டஃப்பானது தான். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய என்ன சொல்கிறது, வெல்த்தான ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து எந்திரிச்சு லேட் பீரியடில் வந்து கிரிக்கெட் ஆரம்பிக்கிறார். ஒரு 19 வயசில் கிரிக்கெட் ஆரம்பிச்சிருப்பார் நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் கிரிக்கெட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெதுமெதுவாக தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு அகாடமியில் வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அது பார்த்துக்கிட்டேமு கிரிக்கெட் ஆடிக்கிட்டேமு ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஃபிசிக்கல் டைரக்டர் அளவுக்கு வந்து படிக்கவும் செஞ்சுருக்காரு. ஃபிசிக்கல் எஜுகேஷன்லாம் வந்து படிச்சிருக்காரு. ஸோ விகாசா ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து அவரோட ஒர்க் வந்து எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் மந்த் வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவரை வந்து எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா பவுலிங்காக தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவர் சரியான ஆல்ரவுண்டரு, நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர். யுவராஜ் சிங் அளவுக்கு வந்து நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங் பவர் வந்து அவர்கிட்ட உண்டு. ஆள் பார்க்க எப்படி இருப்பாருன்னா ஒரு கருப்பு குதிரை மாதிரி தான் இருப்பார். ஆனால் செம்ம ஸ்ட்ராங் அந்த பையன். ஸோ அந்த பையனுக்கு இந்த TNPL திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமில் வந்து இடம் கிடச்சிது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக சந்தோஷப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனோஜ்குமார். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பெஞ்ச் மார்க். அடுத்த லெவல் நீங்கள் போகணும். உங்கள் ஊர்லேருந்து நிறைய பசங்க வந்து கிரிக்கெட் ஆடி பெரிய லெவலுக்கு போகணும். ஏன்னா பிகில் படத்தில் வந்து விஜய் சொல்வார், ஒரு ஊரோட அடையாளமே வந்து உங்களால் தான் மாறப்போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கழுகுமலை அப்படின்னு முருகன் கோயிலை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே மனோஜ்குமார் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர் கழுகுமலையிலேருந்து TNPL செலக்ட் ஆகிருக்காரு, நல்லா ஆடினார், அவர் IPLக்கு போனார் அப்படின்றத தான் எல்லாருமே சொல்லணும். ஸோ இங்கே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லையோ TNPL விளாட மாட்டோம் நமக்கு எதுக்கு அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாமல் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மனோஜ்குமாரை பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கான சான்ஸும் ஒரு நாள் கிடைக்கும். வயது ஒரு தடை கிடையாது. இதை தான் நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனோஜ்குமாருக்கு வந்து அவர் நினச்சிருக்கலாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே ப்ராக்டிஸ் வந்து கடுமையாக தான் இருக்கும். கண்டிப்பாக மனோஜ்குமாருக்கு மேட்சஸில் TNPL மேட்சஸில் உறுதியாக சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா விக்கெட் எடுத்து ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் சேனல் சார்பாக மட்டும் இல்லாமல் எங்கள் நம்ம கூட உள்ள எல்லா பிளேயர்ஸோட என்ன சொல்கிறது வாழ்த்துக்களும் உங்கள் அந்த விஷஸும் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எங்களோட சேனல் சார்பாக இனிமேல் மனோஜ்குமாரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நம்ம அடிக்கடி மதன்குமாரோட ஹண்ட்ரட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அது மாதிரி மனோஜ்குமாரையும் வந்து இனிமேல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மனோஜ்குமார் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா உங்கள் கேமை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படிலாம் நீங்கள் ஆடுவீங்க, எப்படிலாம் நீங்கள் ஹிட்டெல்லாம் அடிப்பீங்க. சுமங்கலி கிரவுண்டில் வந்து ஒரு கிரவுண்டில் அடித்து பார்த்தீங்கன்னா 3வது கிரவுண்டில் போய் விழுந்தது, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஆல்ரவுண்டர். இந்த ஆல்ரவுண்டர் இந்த வருஷம் TNPL கண்டிப்பாக இடம் கிடச்சி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான என்ன சொல்ல மனோஜ்குமார் மாதிரியே ஒரு சூப்பரான இன்னொரு சர்ப்ரைசபிள் பிளேயர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவருமே TNPL செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அஃபிஷியலாக நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவரை பற்றியும் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.